சோ வணக்கம் இப்ப பாக்கறது வந்து YouTube கோமதி மேத்ஸ் 11th மேத்ஸ்ல சாப்டர் 5 பைனோமியல் தியரம் ஈருறுப்பு தேற்றத்தை பயன்படுத்தி இந்த find the coefficient of x power 6 and the coefficient of x cube x power 6 x cube இதனுடைய கோஎஃபிஷியன்ட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் கேளு காண்க x power 6 மற்றும் x cube இன் கேளு காண்க இந்த மாதிரி கேளு கோஎஃபிஷியன்ட் சம் வந்தாவே ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் ஆஸ்ட் இன் த எக்ஸாம் எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக இந்த கொஷின் வந்து வரக்கூடிய சான்ஸ் இருக்குது கண்டிப்பாக வரும் இந்த கொஷின் இந்த டைப்பில் வரக்கூடிய கொஷின் வந்து வரும் ஸோ டிஆர் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு என்சிஆர் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஆர் ஏ பவர் ஆர் இதுதான் வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா நம்ம சம் படி இங்கே சம்மில் என்ன இருக்குது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் பை எக்ஸ் க்யூப் ஹோல் பவர் சிக்ஸு இல்லையா இப்போ என் என்ன சிக்ஸு தென் ஆர் வந்து தெரியாது ஆர் வந்து கண்டுபிடிக்கணும் தென் எக்ஸுங்கிற இடத்துல என்ன இருக்குது எக்ஸு ஸ்கொயர் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல எக்ஸு ஸ்கொயர் தென் இந்த பிளேஸ் ஆஃப் ஏ ஒன் பை எக்ஸ் க்யூ இது வந்து இருக்கு இங்கே மைனஸ் இருக்கிறனால மைனஸையும் எழுதிக்க இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ணு டி ஆர் தெரியாது ஈக்குவல் டு என் சிக்ஸ் சிஆர் எக்ஸ் ஸ்கொயர் என் மைனஸ் ஆர் என் என்ன சிக்ஸு ஆர் தெரியாது தென் ஏ மைனஸ் ஒன் இங்கே கீழே எக்ஸ் க்யூ ஆர் வந்து தெரியாது ஸோ ஈக்குவல் டு சிக்ஸ் சிஆர் இந்த டூ மேலே கொண்டு போகும் அப்போ எக்ஸ் பவர் இங்கே தான் டுவெல் மைனஸ் டூ ஆர் டுவெல் மைனஸ் டூ ஆர் தென் மைனஸ் ஒன் பவர் ஆர் இந்த எக்ஸ் க்யூபை மேலே கொண்டு போகும் கொண்டு போனீங்கன்னா எக்ஸ் பவர் த்ரீ மேலே போனால் என்னாகும் மைனஸ் ஆகும் ஸோ மைனஸ் த்ரீ ஆர் இந்த மைனஸ் ஒன்றை இந்த பவர் ஆரோட எடுத்துட்டேன் இந்த எக்ஸ் க்யூப் எப்போவுமே டினாமினேட்டரில் இப்போ ஏ பவர் எம் அப்படி இருந்தால் ஏ பவர் மைனஸ் எம் டினாமினேட்டரில் இருக்கிற பவர் நியூமரேட்டருக்கு மேலே கொண்டு போனால் மைனஸ் அப்படின்னு சொல்லி மாறிடும் ஸோ மைனஸ் ஒன் ஹோல் பவர் ஆர் தென் சிக்ஸ் சிஆர் எக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் இது எழுதிட்டோம் இது எழுதிட்டோம் ஸோ எக்ஸ் பவர் இங்கே என்ன இருக்குது டுவெல் மைனஸ் டூ ஆர் இங்கே மைனஸ் த்ரீ ஆர் இப்போ இது கம்ப்ளீட்டாக இது வந்து கோஎஃபிஷியன்ட் இப்போ இந்த ரவுண்டு பண்ணுற பார்த்தியா இந்த ரவுண்டு பண்ணுறது அப்படியே என்னது இது வந்து இதுதான் கோஎஃபிஷியன்ட் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் க்வெஸ்சனில் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க எக்ஸ் பவர் சிக்ஸுக்கும் எக்ஸ் க்யூபுக்கும் கேட்டிருக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் பவர் சிக்ஸுக்கு நம்ம எடுக்கணும் அப்போ எக்ஸ் இந்த இங்கே வந்து எக்ஸ் பவர் சிக்ஸ் இருக்கா இதில் எக்ஸ் பவர் டுவெல் மைனஸ் டூ ஆர் ஃபைவ் ஆர் மைனஸ் டூ ஆர் மைனஸ் த்ரீ ஆர் ஃபைவ் ஆர் இருக்குது அப்போ இந்த எக்ஸ் எக்ஸ் என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இது வந்து இங்கே இங்கே என்ன இருக்குன்னா டு ஃபைண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பவர் சிக்ஸ் அப்படின்னு எழுதிக்க ஸோ சிக்ஸ் ஈக்குவல் டு டுவெல் மைனஸ் ஃபைவ் ஆர் ஃபைவ் ஆர் இந்த பக்கம் கொண்டு வா ஃபைவ் ஆர் ஈக்குவல் டு டுவெல் மைனஸ் சிக்ஸு ஈக்குவல் டு சிக்ஸ் தேர் ஃபோர் ஆர் ஈக்குவல் டு சிக்ஸ் பை ஒய் இது வந்து நமக்கு நாட் வேலிட் பிகாஸ் ஆர் வந்து நமக்கு எப்போவுமே ஹோல் நம்பராக தான் இருக்கணும் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் நம்பர் வரக்கூடாது இந்த மாதிரி வந்தால் சச் எ டேர்ம் வில் நாட் எக்ஸிஸ்ட் ஸோ ஹியர் நோ கோஎஃபிஷியன்ட் ஆர் நோ டேர்ம் வில் எக்ஸிஸ்ட் அந்த மாதிரி ஒரு இது வந்து கிடைக்காது கோஎஃபிஷியன்ட் அப்படிங்கிறப்ப விட நோ டேர்ம்னு எழுதிக்கலாம் அடுத்து வந்து எக்ஸ் பவர் சிக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு டு ஃபைண்ட் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு இது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இதே ஸ்டெப்பை அப்படியே போடும் இந்த இடத்துல ஹியர் யூ ரைட்
எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் 12 - 5 ஆர். எக்ஸ் எக்ஸு கேன்சல் பண்ணிக்க, 2 = 12 - 5 ஆர் - 5 ஆர் இந்த பக்கம் இருந்ததுன்னா +5 ஆர், 12 - 2 = 10, தேர்ஃபோர் ஆர் = 2. இது வந்து வேலிட், திஸ் இஸ் ஓகே. இந்த ஆர் வேல்யூ எடுத்து நம்ம இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணி, இங்கே சப்ஸ்டியூட் பண்ணு. ஸோ டி ஆர் +1க்கு 2 + 1 = T3 = 6 CR. இந்த ஃபைனல் ஸ்டெப் இதில் வந்து நம்ம செக் பண்ணிக்க. ஸோ -1 ஹோல் பவர் 6 இடத்துல 2, தென் 6C2, தென் இது நமக்கு தேவையில்லை. சரி, எக்ஸ் பவர் 12 - 5 ஆர் இருக்கு இல்லையா, ஆறுங்கிற இடத்துல இந்த இடத்துல 2 அப்படின்னு சொல்லி போட்டுருவேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயருக்குள்ளே மைனஸ் வந்தால் ப்ளஸ்ஸா, 6C2னா 6 × 5 / 2 × 1 × எக்ஸ் பவர் 5 2 ஆர் 10 இல்லையா. ஸோ 12 - 10 = 2. அப்போ இது இதுவும் கேன்சல் பண்ணினா 3 வரும். ஸோ 5 3 ஆர் 15. ஸோ ஈக்குவல் டு 15 x². ஸோ T3, தேர் ஃபோர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 15. தட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர்டின் கெழு. ரொம்ப ஈஸியான சம் இது.